என் பேர் நாராயணசாமி, தென்னம்பிள்ளையூர். நான் விவசாயம். எனக்கு வந்து கை கால் வீங்கி மூச்சு திணறல் வந்துச்சு. நான் பாண்டிச்சேரி போய் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் சேலம் வந்து ஒரு சில ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை எடுத்துக்கிட்டேன். அப்போ எனக்கு சரியாகலை, மூச்சு திணறல் இருந்துக்கிட்டு இருந்துச்சு, நடக்க முடியல. அப்புறம் என் மனைவி தான் வந்து காவேரி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க. அங்கே டாக்டர் அபிராமி மேடத்தை சந்தித்தோம். அவங்களுடைய பரிந்துரையின் பேரில் டயாலிஸ் பண்ணிட்டோம். டயாலிஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு மூச்சு திணறல் குறைஞ்சிருச்சு. இப்போ வந்து நல்லா இருக்கேன். நான் 15 வருஷமாக டயாலிஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நடக்க முடியாமல் இருந்துச்சு. மூச்சு திணறல் இருந்ததால் என்னால் பேசக்கூட முடியாது, விவசாய வேலை செய்ய முடியாது. இப்போ நார்மலான வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நைட்டு 12 மணிக்குனா கூட அவங்க வந்து ஃபோனில் சொன்னால், நீ பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் ஸ்டாஃபில் கொண்டு போய் கொடுங்க, உங்கள் ஃபோனை நான் மெடிசன் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. நாங்கள் மெடிசன் வாங்கிக்குவோம். காவேரி ஹாஸ்பிட்டலோட பணியாளர்கள் சுத்தம் எல்லாம் நல்லாயிருக்கு. நாங்கள் நீண்ட நாளாக காவேரி ஹாஸ்பிட்டலில் தான் டயாலிஸ் பண்ணிகிட்ருக்கோம். மேடம் வந்து கொடுத்த மெடிசனில் வந்து பிளட்டு போடுறதில்ல. இப்போ நாங்கள் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அடுத்தவங்க பிளட்டு போடுறதில்ல. அவங்களுடைய உணவு கட்டுப்பாடு, மருந்து இதெல்லாம் வந்து என் உடம்புல ஆட்டோமேட்டிக்காக பிளட்டு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. எனக்கு இப்போ மயக்கமோ வாந்தியோ வேறு எதுவும் வர்றதில்லை. அவங்க மெடிசன் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் நான் நார்மலாக இருக்கேன். இது டயாலிஸ் வந்து பயப்படுற அளவுக்கு ஒரு கஷ்டமான மெடிசன் கிடையாது. இன்றைய மருத்துவ நவீன உலகத்தில் டயாலிஸ் வந்து நீட்டாக பண்ணுறாங்க. ஒரு சிலர் வந்து டயாலிஸ்னால் பயப்படுறாங்க. அது பயப்படுற சமாச்சாரம் இல்லை. நார்மலாகவே 4 மணி நேரம் டயாலிஸ் பண்ணால் நீ நார்மலாகிடலாம். 16 வருஷமாக டயாலிஸ் பண்ணிகிட்ருக்கேன். உடம்பு ஹெல்த்தாக தான் இருக்குது, நல்லா இருக்கேன். நார்மலாக வந்து நான் என்னுடைய விவசாய வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். என்னால் முடிஞ்சதை, ஒரு பேஷண்ட்டுங்கிற நோக்கம் எனக்கு இல்லை. நான் வந்து என்னால் முடிஞ்ச வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், விவசாய வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன்.